அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வென்ற ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா சர்வதேச தரவரிசை பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. இதன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் விக்டோரியா அசரங்காவை எதிர்கொண்ட ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா 1-6, 6-3, 6-3 என்ற செட்கள் கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை அவர் வென்றார். இந்நிலையில் நேற்று வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் நவோமி ஒசாகா 6 இடங்கள் முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். இதேபோல அசரங்கா 13 இடங்கள் முன்னேறி 14வது இடத்தை பிடித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். நேற்றிரவு நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் டொமினிக் தீம் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-4, 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முதலாவது ஆஸ்திரிய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி நியூஸ் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.